Hello friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா group 2 ல GK question உடைய answer key பார்க்கலாம். கீழ் கண்டவற்றை பொறுத்துக. பொருள் ஆண்டு கொடுத்திருக்காங்க. விசாரணை ஆணைய சட்டம் answer வந்து 1952. இரண்டாவது மத்திய குடிமை பணிகள் விதிகள் answer வந்து 1964. பொது பணியாளர் சட்டம் ஆன்சர் வந்து 1850. அகில இந்திய பணிகள் விதிகள் ஆன்சர் வந்து 1968. பி ஆன்சர். நெக்ஸ்ட் கண்டோன்மெண்ட் வாரியத்தை பற்றி கீழ்கண்டவற்றுள் எது அல்லது எவை சரி? ஒன்று மற்றும் சரியானது, அதாவது இராணுவம் வரையறுக்கப்பட்ட இவ்விடத்தில் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு 43 பிஏ இணைத்தது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 97வது திருத்த சட்டம் 2011. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கீழே கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளில் எது தவறானது? ஆன்சர் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆப்ஷன் சி. கீழ் காணப்படுபவைகளில் எது ஒன்றிய பிரதேசங்களின் முந்தைய பெயர்கள் கிடையாது? ஆன்சர் வந்து தனித்துவமான மத்திய பகுதிகள். ஆப்ஷன் டி. இந்திய உச்சநீதிமன்றத்தை குறித்த சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1, 3, 4 மட்டும் சரி. ஆப்ஷன் டி. அதாவது உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்திய நீதித்துறை ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பை கொண்டது. இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு 157வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காண்பவற்றை பொறுத்துக. செஞ்சி அப்படிங்கிறது கிரிதுர்கா, ஆனைமலை அப்படிங்கிறது வனதுர்கா, வேலூர் அப்படிங்கிறது ஜலதுர்கா, பாஞ்சாலம் குறிச்சி ஸ்தல துர்கா. ஆப்ஷன் சி. கிபி 1504 நிறுவப்பட்ட டேஷ் நகரத்துக்கு சிக்கந்தர் லோடி அடித்தளமாக இருந்தார். ஆன்சர் வந்து ஆக்ரா. ஆப்ஷன் டி. செறிவு குறியீடு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டூ. அதாவது ஒரு மாவட்டத்தினுடைய உண்மையான மக்கள் தொகையை அம்மாவட்டத்தினுடைய சரா கொண்டு வகுத்தல். ஆப்ஷன் பி. பின் வருவனவற்றை பொறுத்துக. அயனமண்டல பசுமை மாறா காடுகள் ஆன்சர் வந்து அயனமண்டல மழை காடுகள், அயனமண்டல இலையுதிர் காடுகள் ஆன்சர் வந்து பருவ காற்று காடுகள், வறண்ட பாலைவனங்கள் ஆன்சர் வந்து முட்புதர்கள், சதுப்பு நில காடு ஓத காடுகள். இந்தியாவின் இருப்பிடம் மற்றும் பரப்பளவு குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 1 மற்றும் 3 மட்டும். கடகரேகையினால் இந்தியா ஓரளவுக்கு 2 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அச்ச மற்றும் தீர்க்கரேகைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி கிட்டத்தட்ட 30 டிகிரி ஆகும். ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் கூற்று ஏ பார்க்கலாம். உயர் அடர்த்தி கொழுப்பு புரதங்கள் புறத்திசுக்களிலிருந்து கல்லீரலுக்கு கொலஸ்ட்ராலை கொண்டு செல்கின்றன. காரணம் ஆர். பிளாஸ்மாவில் உள்ள லிப்பிடுகளின் மதிப்பீடு தமனி சுவர்களில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு வழிவகுக்கிறது. இது பெருந்தமனி தடிப்பு தோல் அழற்சிக்கு வழிவகுக்கிறது. ஆன்சர் வந்து டி. அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் ஆனது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஜோடியிலும் வலிமை மிகு அமிலத்தை தேர்வு செய்யவும். ஆன்சர் வந்து ஏ. H3O+ NH4+ H2S H2O. எஸ் வடிவ வளர்ச்சி வளைவை காட்டும் மக்கள் தொகையில் காணப்படுவது போல சுற்றுச்சூழல் வளங்களுடனான உயிரியலில் ஆற்றலின் தொடர்பு கொடுத்துருக்காங்க. இதில் கே என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கும் திறன். நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ கூற்று பி. சீமோ ஃபினிக்ஸ் 2 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியது. காரணமார். இது செயற்கைக்கோள்களை எடுத்து செல்லும் ஏவுகலம் ஆகும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஏ வந்து தவறானது, ஆர் வந்து சரியானது. மெய்நிகர் G20 எண்ணியல் பொருளாதார மந்திரிகள் கூட்டம் 2020 எந்த நாட்டால் அமைக்கப்பட்டது? ஆன்சர் வந்து சவுதி அரேபியா. இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து ராஜஸ்தான்.
2021 நீதி அரசர் டி முருகேசன் குழு டேஷ் காரியத்தை ஆராய அமைக்கப்பட்டது? ஆன்சர் வந்து சி. தொழிற்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களினுடைய சேர்க்கை விகிதம். நெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பு என்பது இணைய வழியாக கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் அரசு, அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளின் ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் தரவு தகவல்கள் அவ்வப்போது சேகரிக்கப்படுகின்றன. இத்தகவல்களை பயன்படுத்தி அதிக செயல்பாடுகளானது தான் இயக்கப்படுகிறது, எளிதாக்கப்படுகின்றன, மேலும் நாள்தோறும் அறிக்கையை சமர்ப்பிக்கப்படுகின்றன. கீழ்கண்டவற்றில் எது சிறப்பான கூற்றாக அமையும்? ஆப்ஷன் வந்து பி. சிறப்பான தகவல் மூலமாக கொள்கை முடிவெடுக்க அரசிற்கு இது உதவும். நெக்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடு. COVID-19 காரணமாக ஏற்பட்ட சூழ்நிலையில் மாநிலங்களின் நிகர கடன் உச்சவரம்பு 2021 ஜிஎஸ்டிபியினுடைய டேஷுக்கு மேம்படுத்தப்பட்டது. ஆன்சர் வந்து 5%. மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது? ஆன்சர் வந்து சட்டப்பிரிவு 38. நெக்ஸ்ட் கீழ் காண்பவைகளில் எது அல்லது எவை சரி? சீர்திருத்தம் என்பது மதிப்பு அமைப்பில் ஏற்படும் பகுதி மாற்றங்கள் மற்றும் உறவின் தரத்தில் ஏற்படும் விளைவு ரீதியான மாற்றங்களால் அடையாளம் காணப்படலாம். இந்த ஒன்று மட்டும் வந்து சரியானது. நெக்ஸ்ட் 2021 வெளியிடப்பட்ட நிதி ஆயோக்கினுடைய சுகாதார குறியீட்டின்படி டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய மாநிலங்கள் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன. ஆன்சர் வந்து கேரளா, தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா. அலாவுதீன் கில்ஜியினுடைய பின்வரும் பிராந்திய வெற்றிகளை முறையான கால வரிசைப்படி எழுதுக. ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் குஜராத், அதுக்கப்புறம் ரன்தம்போர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தூர், அதுக்கப்புறம் மால்வா. மெட்ராஸ் மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி யார்? ஆன்சர் வந்து ருக்மணி லக்ஷ்மிபதி. நாளம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினால் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? ஆன்சர் வந்து 2 மட்டும், அதாவது காலமும் இடமும். நெக்ஸ்ட் உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து கால்டுவெல். பிற்கால சோழர் காலத்தில் இறையிலி என்பது டேஷுடன் தொடர்புடையது. ஆன்சர் வந்து வரி இல்லாத நிலம். நெக்ஸ்ட் பின்வரும் கூற்றுகளை காண்க. 1905 மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை ஆங்கிலேயரினுடைய பிரித்தாளும் கொள்கைக்கு மிக சிறந்த உதாரணமாகும். 1905 நடைபெற்ற கொல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார். 1905 ஆகஸ்ட் 7 கொல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்த முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது. இந்த 1, 2, 3 வந்து சரியானது. நெக்ஸ்ட் கிபி 1931 இரண்டாவது வட்ட மேசை மாநாடு வெலிங்டன் பிரபு இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தபோது நடைபெற்றது. இந்திய தேசிய காங்கிரஸின் பிரதிநிதியாக காந்தி இம்மாநாட்டில் கலந்து கொண்டார். எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. 1, 2 வந்து சரியானது. நெக்ஸ்ட் வண்டல்மண் டேஷ் மூலமாக வளமானதாக உள்ளது. மக்கிய பாஸ்பரிக் அமிலம், சுண்ணாம்பு மற்றும் கரிம பொருள் இருக்கிறதால. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கூற்று ஏ பார்க்கலாம். வாவு சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார், காரணம் இந்திய கடற்கரை வாணிபத்தில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையை அவர் எதிர்த்தார். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று மற்ற காரணம் சரி, காரணமார் கூற்றை விளக்குகிறது. நெக்ஸ்ட் அரசியல் சாசன பகுதி 5 அத்தியாயம் மக்களினுடைய பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தின் ஒரு உயர் அதிகாரியை நியமனம் செய்கிறது, அவர் டேஷ் ஆவார். ஆன்சர் வந்து இந்திய தலைமை கணிக்கை மற்றும் கணக்காளர் ஆவார். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 14 கீழுள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்க கூடாது, இதை கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் வந்து சட்டப்பிரிவு 24. பின் வருவனவற்றில் பூதலிங்கம் ஆய்வுக்குழு எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் வந்து ஊதியங்கள். கீழ்கண்டவற்றில் எவை நிதி ஆயோக்கினுடைய பணி இல்லை? ஆன்சர் வந்து 2 மற்றும் 3. மாநிலங்களில் திட்டங்களை திணிக்கும் செயல்திறன், அதுக்கப்புறம் நிதி ஒதுக்கீடு. ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் அறிவியல் சிந்தனையினுடைய கொள்கைகள் பார்க்கலாம். அனுபவவாதம், பகுத்தறிவுவாதம், சந்தேகம். இந்த 3 வந்து சரியானது. நெக்ஸ்ட் 1³ + 2³ + 3³ என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1296 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 8, அதாவது ஆப்ஷன் சி.
find the value of root 3, root 3, root 3. Answer வந்து 3 power 1. Next, 25 மாணவர்களினுடைய சராசரி மதிப்பெண் 78.4 இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க. ஆன்சர் வந்து பி 79.48. நெக்ஸ்ட், 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? ஆன்சர் வந்து ஏ 5. ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் 20 புத்தகங்களை படிக்க 2 மணி நேரம் ஆகிறது எனில் அவர் அதே வேகத்தில் அதே புத்தகத்தில் 50 பக்கங்களை படிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி 5 மணி நேரம் ஆகும். நெக்ஸ்ட்டு, ரூபாய் 5000க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவு? ஆன்சர் வந்து ரூபாய் 32. ஆப்ஷன் ஏ. ரூபாய் 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது எவ்வளவு? ஆன்சர் வந்து ரூபாய் 1272. நெக்ஸ்ட்டு, அசல் 48000 2 ஆண்டுகள் 3 மாத காலத்துக்கு பின் தனி வட்டி மூலமாக மொத்த தொகையாக 55,560 உயர்ந்தது எனில் வட்டி வீதம் காண்க. ஆன்சர் வந்து 7%. நெக்ஸ்ட்டு, 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10:1. ஒரு நகரத்தினுடைய மக்கள் தொகை ஓர் ஆண்டில் 20,000 25,000 அதிகரித்துள்ளது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதத்தை காண்க. ஆன்சர் வந்து 25%. ஏபிசி என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் பெற்ற வாக்குகள் முறையே 153, 245 மற்றும் 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளரினுடைய வாக்கு சதவீதத்தை காண்க. ஆன்சர் வந்து 49%. நெக்ஸ்ட், இரு எண்களின் மீ போவா மற்றும் மீ போமா முறையே 16 மற்றும் 240 அவ்விரு எண்களில் ஓர் எண் 48 மற்றொரு எண்ணை காண்க. ஆன்சர் வந்து 80. நெக்ஸ்ட்டு, வில்சன் மதன் குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையில் ஒரு சுற்றை முறையே 10, 15, 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8 முற்பகல், அதாவது 8 AM. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.